முக்கியமாக எழுதக்கூடியவர்களில் எழுத்தாளர் ஜா தீபா வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானவங்க. அதனுடைய அவங்கள தொடர்ச்சியாக நம்ம கவனித்து வந்ததனுடைய அடிப்படையில் 2 மாதத்துக்கு முன்னால் நம்ம நீலம் பண்பாட்டு மையம் வந்து ஒரு மாதம் வந்து தலித் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று பண்ணோம். அதனுடைய நிறைவாக தலித் லிட்ரரி ஃபெஸ்டிவல் வந்து 2 நாள் மதுரையில் நடந்தது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் நினைக்கிறோம். அதை நாங்கள் எல்லா வருஷமும் பண்ண போகிறோம். நீலத்தை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறாங்க, நீலம் பதிப்பத்தினுடைய பணிகளை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஃபெஸ்டிவலையும் ஃபாலோ பண்ணணும்னு நான் அந்த டைமில் இருக்கு நான் கேட்டுக்கிறேன். அந்த சூழ்நிலையில் அவங்க தீபா அவங்க நிகழ்த்தின உரையினுடைய அடிப்படையில் இதை வந்து ஒரு தொடர்ச்சியாக தொடராக எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீலம் பதிப்பகத்தினுடைய ஆசிரியர் பா ரஞ்சித் அவர்கள் வந்து அவர் தீபா அவங்கக்கிட்ட நேரடியாக கேட்டார். நானும் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணேன். இந்த மாதத்துலேருந்து அவங்க சினிமா பற்றி எழுதின தொடர் வந்து நீலம் இதழில் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அவங்க தொடர்ச்சியாக எழுதுகிறாங்க. இதற்கு முன்னாலுமே கூட பெண்களுடைய சினிமாவினுடைய உலகம், கதை, திரைக்கதை, அப்புறம் வந்து ஒரு சினிமாவினுடைய நுட்பங்கள், அதனுடைய சினிமாட்டோகிராஃபி சம்மந்தம், எல்லா டெக்னிக்கல் சம்மந்தமாகவும் சரி, அதே வேளையில் அரசியல் ரீதியாகவும் ஒரு புரிதலோடு எழுதக்கூடிய ஆட்கள் வந்து மிக குறைவாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஜாதிபா வந்து மிக முக்கியமான எழுத்தாளர். அவங்க பேசுறதுக்காக அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் சிறந்த ஆளுமைகள் பேசியிருக்கிறாங்க. எனக்கு முன்னோடியான சினிமாவை பற்றி பெருமாள் முருகன் சார் எழுதியிருக்கிறாங்கங்கிறது எனக்கு ஒரு புது தகவலாக இருக்குது. சீக்கிரம் அந்த தொகுப்பு நீங்கள் கொண்டு வரணும். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து சினிமாவில் அரசியல் அப்படின்னு. அவங்க போஸ்டர் அடிக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி எழுத்தாளர்கள் பேர் தனியாக, தலைப்புகள் பேர் தனியாக கொடுத்துட்டாங்க. எழுத்தாளர்கள் பேரை பார்த்தா எல்லாருமே பெரிய ஆளுமைகளாக இருக்கிறாங்க. தலைப்புகளை பார்த்தா ரொம்ப தீவிரமான தலைப்பாக இருக்குது. நான் தேடுறேன் இதில் என்னோடய தலைப்பு எதுவாக இருக்கும்னு. நானாக நினச்சிக்கிட்டேன், ஓகே திரைப்படம் சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன பேசணும் அப்படின்னு. சொன்னாங்க திரைப்படத்தில் அரசியல் அப்படின்னு சொன்னாங்க. திரைப்படத்தில் அரசியல், திரைப்படத்திற்குள் அரசியல், திரைப்படத்தின் அரசியல், அப்படி இதுக்கு மூணுக்கும் வந்து சொல்லும்போது ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய வித்தியாசம் உண்டு இது மூணுக்குமே. இதை பற்றி பேசோம் அப்படி சொன்னால் நம்ம எம்பி சீட்டு வாங்கினதுலேருந்து எதை பற்றியும் பேசலாம். அதுவும் சினிமாவோடு தொடர்புடைய ஒரு அரசியல் தான். ஆனால் நம்ம அது பேச வேணாம். ரொம்ப நீங்கள் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு பதிவாகத்தான் இருந்திருக்குது. குகை ஓவியங்கள்லாம் நீங்கள் நம்ம பார்த்தோன்னா அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒரு தொடர்பு பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து ஆரம்பத்தில் குகை ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு கலையாகும் அப்படின்னோ, அதில் ஒரு ரசனை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறதோ பிற்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அவங்க வந்து ஒரு பதிவு, அவர்கள் வாழ்ந்துக்கு ஏதோ ஒன்று சொல்லணும், கூட இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவாக தான் வந்து ஓவியக்கலையை வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் எல்லாமே நீங்கள் முதல்ல கலையினுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு பதிவாகத்தான் ஆரம்பிச்சிருக்கும். அதுபோல் வந்து சினிமா, ஆனால் சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் மற்ற கலைகளை விட வேறுபட்டது. அது பதிவு மட்டும் செய்யலை, அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்கான அம்சத்தோடையும் சேர்ந்தே அது வந்தது. சினிமா மட்டும், அந்த சினிமா கலைக்கு மட்டும் அந்த ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. உலகம் முழுவதும் சினிமா எடுக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் சினிமா எடுக்கிறாங்க. நீங்கள் மேப்பில் ஒரு குண்டூசியை வச்சு நீங்கள் எங்கே குத்தினாலும் அங்கே ஒரு சினிமா எடுப்பாங்க. அப்போது எல்லா நாட்டிலையும் உள்ள சினிமாலையும் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு வணிக ரீதியான படங்கள் வருது, பொழுதுபோக்கான படங்கள் வருது. ஆனால் தவிர்க்க முடியாமல் எல்லா நாட்டிலையும் அரசியல் பார்வை கொண்ட திரைப்படங்கள் எல்லா நாட்டிலையும் வரும். சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளில் கூட, மிகுந்த தணிக்கை இருக்கிற ஈரான் போன்ற நாடுகளில் கூட சினிமா அப்படிங்கிறது, அரசியல் சார்ந்த சினிமா அப்படிங்கிறது எப்படியாவது வந்துடும். இத்தனைக்கும் வந்து ஈரான் போன்ற நாடுகள்லாம் நம்மளுக்கு தெரியும். நீலம் இதழிலேயே இந்த தடவை ஜாஃபர் பனாகியனுடைய ஒரு நேர்காணல் ராமுரளி மொழிபெயர்த்திருக்கிறாரு. தொடர்ந்து அவங்களுடைய சினிமாவை நீங்கள் பார்க்கும்போது அரசு கிட்ட முதல்ல அந்த ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணணும், அவங்க வாசிச்சுட்டு அந்த ஸ்கிரிப்டை தான் நீங்கள் வந்து படமாக எடுக்கணும். அதை தாண்டி எதையுமே நீங்கள் எடுத்துட முடியாதுங்கிற நிலைமையிலும் கூட அங்கே அரசியல் சினிமா வருது அப்படின்னு சொன்னால், அது ஒரு கலைஞனால், ஒரு
ஒரு கலையை ரசிப்பவர்களால் அதோடு வாழ்பவர்களால் அது எடுக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஈரானியுடைய படங்களினுடைய அரசியலை பற்றி வந்து குழந்தைகளை வைத்து அவங்க அரசியலை சொல்லுவாங்க, எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அதையெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட அவர்களுக்கு அத்தனை அழுத்தங்கள் இருந்தது. அப்பாஸ் கரேஸ்டமிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அவருக்கு ஃப்ரான்ஸுக்கு அனுப்பாமல் அந்த அரசு தடை செய்தது, ஜாஃபர் பனாகியினுடைய பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சது, இப்படி எத்தனையோ பண்ணாலும் அவங்க அசரவே இல்லை. அதில் ஒரு வார்த்தை வந்து அந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருப்பார், அதே வார்த்தையை மஜித் மஜிதி சொல்லியிருக்கிறாரு, அதே வார்த்தையை அந்த பாரசீக பழமொழியை அப்பாஸ் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, உங்களுக்கு கதவு திறக்கலை அப்படின்னு சொன்னால் ஜன்னல் வழியாவது வெளியில் பாருங்கள் அப்படிங்கிறது அந்த பாரசீக பழமொழி. இதை எல்லாமே அங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு 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 வழிகாட்டுதல் அந்த பழமொழி. அந்த பழமொழியை அடிப்படையாக வச்சு தான் அவங்க எல்லாருமே படங்கள் எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லேயுமே இப்போ அமெரிக்காவில் வந்த சில அரசியல் ரீதியான படங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவங்க மொட்டு மொத்தமாக நீங்கள் அரசியல் படங்கள் உலக அளவில் வந்திருக்குது அப்படின்னா அது இப்படி சொல்லலாம். ஒன்று அமைப்பை கேள்வி கேட்கிற படங்களாக இருக்கும், அல்லது அரசியல் தலைவர்களுடைய பயோபிக்காக இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை சார்ந்து அதற்கு அரசியல் ரீதியான என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறதா இருக்கும், அல்லது மிகப்பெரிய ஒரு ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கும், அந்த நேரத்தில் அங்கு எந்த அரசியல்வாதி எந்த அரசியல் அமைப்பு அங்கு ஆட்சி செய்தது அதை கேள்வி கேட்கிற படங்களாக இருக்கும். இப்படி நிறைய படங்கள், இப்படியான படங்கள் தான் வந்து உலகம் முழுவதும் அரசியல் படங்களாக வந்துட்டுருக்குது. ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம், ஜான் டிராவல்டோ நடித்த ஒரு படம். அந்த அந்த படம் வந்து முதல்ல நாவலாக வெளியில் வந்தது. அந்த படம் அந்த முதல்ல நாவலாக வந்தது, அதுக்கப்புறம் தான் திரைப்படம் ஆக்குறாங்க. அந்த நாவலாக எழுதும்போது யார் எழுதினதுன்னு கூட தெரியாது. ஏன்னா அதில் வந்து அந்த அந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து ரொம்ப பதட்டம் தரக்கூடியது, ரொம்ப உண்மையை அப்படியே சொல்லக்கூடியது. அதனால் அந்த நாவலாசிரியருடைய பெயரை சொல்லாமல் தான் அந்த பப்ளிஷர் வந்து அந்த நாவலை வெளியிட்டாங்க. பின்னாடி தெரிஞ்சது அதை எழுதினவர் வந்து ஜோ க்ளைன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு தெரிஞ்சது. அந்த பத்திரிகையாளர் என்ன பண்ணாருன்னா, பில் கிளின்டன் தேர்தல் பிரச்சாரத்துக்காக போகும்போது அவர் ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்தார். இந்த ஜோ கிளின்டன்கிறவர் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். அதனால் அவரோட வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது அவர் பார்த்த சம்பவங்களும் பிளின்டனுடைய இன்னொரு முகத்தையும் அவர் வந்து அந்த நாவலில் நாவலாக புதினமாக பதிவு செய்கிறார். அதைத்தான் பின்னாடி வந்து ஜான் டிராவல்டோ நடித்து ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னு ஒரு படமாக வெளிவந்தது. அது அது அந்த படம் ஒரு பக்கம் நம்மளுக்கு சிரிப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் அதனுடைய அவர் சொல்ல வர்ற விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க சார்லி சாப்ளினோட படங்கள். நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே போகலாம். நான் குறிப்பாக இங்கே சொல்ல விரும்புறது, பதிவு செய்ய விரும்புறது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் படங்கள் அப்படிங்கிறது. நேரம் கருதி ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். நாம் நினைக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் படங்கள் மிக குறைவாக வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால், ஒரு பக்கம் வந்து குற்றச்சாட்டாகவே சொல்லிகிட்டே வராங்க. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதற்கு முன்பாக, சினிமாவிற்கு முன்பாக, இப்போ நம்ம வந்து உங்ககிட்ட வந்து ஒரு நாட்டுக்கு எப்படி விடுதலை கிடைச்சது அப்படின்னு நம்ம கிட்டே கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவீங்க இல்லையா, இவரால் கிடைச்சது அல்லது இந்த மூமெண்ட்னால கிடைச்சது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவோம். இந்த போராட்டத்தினால என்ன என்னெல்லாமோ சொல்லுவோம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் ஒன்றிணைந்ததுனால தான் கிடைச்சது. இதை நம்ம மறுக்கவே முடியாது. இந்த மக்களை ஒன்றிணைத்ததில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு வந்து நாடகங்களுக்கு இருந்திருக்குது. நம்ம நாடகத்திலிருந்து சினிமா வந்தது அப்படிங்கிற ஒரு தியரியோடு நம்ம கடந்துடுறோம். ஆனால் நாடகத்திலிருந்து சினிமா எதை எடுத்துக்கிட்டு வந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நாடகத்திலிருந்து சினிமா அரசியலை எடுத்துக்கிட்டு வந்தது. இப்போ 1880 1947 வரையிலான காலகட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். மக்கள் ஒன்றிணைந்த காலகட்டம் அது. அங்கங்கே பிராந்திய ரீதியாக வந்து அவங்க போராட்டம் நடத்தினாங்க, நிறைய எதிர்த்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்தில் இந்தியா வந்து ஒன்றிணைந்த ஒரு குரலை வந்து அரசாங்கத்துக்கு எதிராக எழுப்ப ஆரம்பித்த காலகட்டம். அதனுடைய உச்சத்தை அடைந்து நாம் வந்து விடுதலை பெற்றோம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் நாடகங்கள் வந்து அதனுடைய பெரிய வீச்சை அடைந்தது. இந்த இந்த காலகட்டத்தில், அதாவது 1900களில், அதுக்கு முன்னாடி உள்ள நாடகங்கள் எல்லாமே வந்து புராண கதைகளை பக்தி கதைகளை அங்கங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாகசக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த சர்க்கஸ்லலாம் சாகசம் பண்ணுவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த பார்சியின குழுத்தினர் வந்து அவங்க வந்து நாடகத்தில் வந்து சாகசம் பண்ணுவாங்க.
இதையெல்லாம் கடந்து ஒரு கட்டத்தில் வந்து அரசியலை பற்றி பேச முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்தது. இதற்கு மிகப்பெரிய தணிக்கை எல்லாம் இருந்தது. தணிக்கை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ உள்ள எழுத்தாளர்கள் எழுதும் பொழுது தணிக்கையே பண்ண முடியாது, அவங்களால கேள்வியே கேட்க முடியாது. ராமர் நாடகம் தான் நடத்துவாங்க, கிருஷ்ணருடைய நாடகம் தான் நடத்துவாங்க, பாலலீலாங்கிற மாதிரியான ஒரு நாடகம் தான் நடத்துவாங்க. ஆனால் அதில் ராமர் பேசுறது எல்லாமே அக்மார்க்கு அரசியலாக இருக்கும். நீங்கள் போய் தணிக்கை குழு விட்ட கொடுத்தா அது ராமர் பேசுகிற சாதாரண வசனம் தானே அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவர் பேசுறது எல்லாமே அதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு அப்படின்னு மக்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனங்களாக இருக்கும். இது வந்து அந்த கால எழுத்தாளர்கள் மிக சிறப்பாக செஞ்சாங்க. அப்புறம் 1908 வந்து திருநெல்வேலி கழகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாவுசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் சிறையில் அடைத்த ஒரு கழகம், தென்னகத்தில் மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலேயே குறிப்பாக தென்னகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அது வந்ததுக்கப்புறம் நாடகத்தினுள்ள வந்து இந்த மாதிரியான விடுதலைக்கு எதிரான பிரிட்டிஷ்க்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறதுலேருந்து கொஞ்சம் மந்தத்தனம் வந்தது. திரும்ப இது எப்போ சூடு பிடிச்சது அப்படின்னு சொன்னால், பகத்சிங்கை தூக்கிலிட்டது பிறகு நாடு முழுக்கும் ஒரு கொந்தளிப்பு வந்ததில் அது வந்து திரும்பி நாடகத்தில் பெரிய அளவில் அது வெளிவந்தது. அப்போது அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களா, அவங்க வந்து ஆரம்பத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணுறதை காட்டிலும் அவர்கள் நாடகங்கள் மூலமாக மக்களிடம் போகலாம் அப்படின்னு முதன் முதலாக அரசியல்வாதிகள் நாடகத்தை நோக்கி வந்தாங்க. அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் அப்போதைய காங்கிரஸ் தலைவராக இருந்த சத்யமூர்த்தி அவர்களை சொல்லலாம். அப்போ வந்து கூத்தாடிகள்னு நம்ம எல்லாம் ஒதுக்கி வச்ச நாடக கலைஞரோட தோல் மேல் கைப்போட்டு, இல்லை இவங்க மிக முக்கியமானவர்கள், இவங்க தான் நம்மிடையே வந்து நேரடியாக பேசக்கூடியவர்கள், இவர்கள் மூலமாக நம்மளால் வந்து நம்ம நினைச்சதை சொல்ல முடியும், நம்மளுடைய அரசியல் கருத்துக்களை சொல்ல முடியும்னு முதல்ல வந்து ஆரம்பித்து வச்சது அப்போதைய தென்னகத்தில் நான் சொல்கிறது சத்யமூர்த்தி போன்றவர்கள் தான். அதன் பிறகு சுப்பிரமணிய சிவா முத முதல்ல ஜெயிலிருந்து வெளியில் வந்த பிறகு, அந்த திருநெல்வேலி கழகத்துக்கு உள்ள ஜெயிலில் போனதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே அவர் முதல்ல நாடகத்தில் தான் நடித்தார். ஆக இப்படித்தான் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பத்தை, அரசியலுக்கான ஆரம்பத்தை முதன் முதல்ல கலை வடிவாக கையில் எடுத்தது பெரிய அளவில்னு சொன்னால் நாடகங்கள் தான். பிற்பாடு 1947 பிறகு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு, நாடகத்தினுடைய வீரியம் குறைந்தது, சினிமா வந்து அதை எடுத்துக்கிட்டது. இப்போது இரண்டு படங்கள் பற்றி எனக்கு குறிப்பிடணும் அப்படின்னு. ஒன்று வந்து பராசக்தி படம். ஏன் பராசக்தி படத்தை பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம், அது ஒரு அது ஏன் அதை பற்றி பேசியிருக்கிறோங்கிறது நம்மளுக்கு தெரியும். சமூக சீர்திருத்த கருத்துக்கள் சொன்ன படம் அப்படின்லாம் நம்ம கூட சொல்லியிருக்கோம். ஆனால் அதே காலகட்டம் திருப்பி இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ங்கிற மாதிரி வந்திருக்குதோ அப்படிங்கிறது தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பராசக்தி வந்த காலகட்டம் 1952 அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகுது ஒரு தீபாவளிக்கு. அப்போ அந்த படத்துக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது. இரண்டு காரணங்கள் வந்து அந்த படத்தை எல்லாரும் திட்டுறதுக்கான காரணம் ரெண்டு இருந்தது. ஒன்று, அதில் பேசின சமூக சீர்திருத்த கருத்துக்களை தாண்டி கடவுள் மறுப்பை பற்றி பேசிட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேச்சாக இருந்தது. தணிக்கைத்துறைக்கு லெட்டர் மேலே லெட்டர் போட்டாங்க. அப்போதைய முதலமைச்சராக இருந்த சி ராஜகோபாலன் அவர்களுக்கு அதிகமும் தமிழ்நாடு முழுக்க இருந்து அவருக்கு கடிதங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அதில் வந்து இரண்டாவது கோபம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சினிமா தானே, இந்த சினிமாவை பார்க்கறதுக்கு ஏன் வந்து இவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க அப்படிங்கிறது. இதை நம்மளுக்கு கேட்கும்போது இதுக்கெல்லாமல் கோவப்படுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்படி கூட்டம் கூட்டமாக வந்தவர்கள் எல்லாருமே அடித்தட்டு மக்கள், இதை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலை அப்படிங்கிறது. அந்த அவர் அந்த சமயத்தில் வந்து அவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ராஜகோபாலன் அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து திரு பி எஸ் பாண்டியன் அவர்கள் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறாரு, அந்த கடிதத்தினுடைய ஆதாரத்தோடு சேர்த்து. அப்போ அதில் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க, எதுக்கு இவங்க போய் திரும்பி திரும்பி அங்கே போய் அந்த படத்தில் அந்த படத்தையே போய் பார்க்குறாங்க, எங்கே போனாலும் அந்த சிவாஜி பாடின பாட்டையே எல்லாரும் பாடுறாங்க, அந்த காக்கான்னு ஒரு பாட்டு வரும்ல அதை போய் எல்லாருமே பாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கடிதத்தில் வந்து அவங்க குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. இந்த மூர் மார்க்கெட் பகுதியில் அந்த படத்தினுடைய வசனங்கள் இருக்குதுல, அந்த வசனங்கள் எல்லாத்தையும் அப்போ பாட்டு புக்கு அந்த பாட்டு புக் மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க, வசனங்களையும் பாடல்களையும். அந்த பாடல்களையும் வசனங்களையும் மனப்பாடம் பண்ணி உரக்க வந்து பேசுவாங்களாம். இந்த கைக்கூலியாக அந்த கைவண்டி இழுக்கிறவங்க, தினசரி கூலியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை வந்து அந்த வசனங்களும் பாடல்களும் தந்திருக்குது. அப்போ நீங்கள் போக வர ஏற்கனவே திரு ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது ஏன் நரேஷன் ஃபார்ம் நம்ம மனதில் பதியுதுன்னா திரும்ப திரும்ப சொல்லப்படுது. அதே மாதிரி திரும்ப திரும்ப அந்த பாடல்களும் அந்த வசனங்களும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதுனால அது மிக வேகமாக பரவிச்சு.
அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த படத்தை இன்னைக்கு தூக்கிடுவாங்க, சென்சார்ல இப்ப தூக்கிடுவாங்க, கவர்மெண்ட் நாளைக்கு தூக்கிடுவாங்கன்னு சொல்ல 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 அந்த படத்துக்கு அத்தனை கூட்டம் 100 நாட்கள் அந்த படம் ஓடிச்சு. இது வந்து நம்மளுக்கு தெரிந்த ஒரு கதை. இதற்கு பின்மாடி எனக்கு அந்த கட்டுரையில் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. வாசிக்கும் பொழுது இந்த படத்தின் ஏற்படுத்தின தாக்கம் மிகப்பெரியது. அதற்கு ஒரு எதிர்வினை வரணும் இல்லையா, ஒன்று வரணும் இல்லை. அது எப்படியாக வந்தது அப்படின்னு சொன்னால், ஜெமினி ஸ்டுடியோஸ் அதுவரை கிடப்பில் போட்டிருந்த, அதிக பட்ஜெட் ஆகுதுன்னு ஒதுக்கி வச்சிருந்த ஒரு திரைப்படத்தை அவசர அவசரமாக புது காட்சிகள் இணைத்து வெளியிடுறாங்க. அந்த படம் பேர் ஔவையார். ஔவையார் படம் உடனே வெளியில வருது. ஏன் ஔவையார் படம் வந்த உடனே திரும்ப வந்து எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம்? என்ன காரணம்னா, பராசக்தி படத்துக்கு நேர் எதிரான ஒரு இடத்துல ஔவையார் படத்தை வைக்கிறாங்க. பராசக்தி படம் எப்படி வந்து ஒரு கடவுள் மறுப்பை பேசியதோ, இங்க வந்து பக்தியை பற்றி பேசியது ஔவையார் படம். இதை வந்து திரு எஸ் எஸ் வாசன் அவர்களே ஒரு இடத்துல நேர்காணல்ல வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. இதற்காகத்தான் இந்த படத்தை கொண்டு வந்தோம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கிறாருன்னு அந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆகவே இதை இன்னைக்கு காலத்தோட நான் வந்து பொருத்தி பார்க்குறேன். நான் நீங்கள் வந்து சமூக சீர்திருத்த கருத்தை சொல்லும் பொழுதும், அல்லது வேறு சமூக பிரச்சனைகளை பற்றி பேசும் பொழுதும் இல்லாத ஒரு கோபம், இன்றைய சூழலில் ஒரு கடவுளரை பற்றி நீங்கள் பேசும் பொழுது, அல்லது ஒரு சாதாரணமாக என்னுடைய கடவுளை நான் எப்படி வேணாலும் பார்ப்பேன் அப்படிங்கிற உரிமையை கூட என்னிடம் தராமல் நீங்கள் வைத்திருக்கிற அதே சூழல் இன்னைக்கு திரும்பி வந்திருக்குது. நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு நாங்கள் வந்து பதிலடி தர்ற மாதிரி நாங்கள் ஒரு படம் எடுப்போம். அதை எம்பிக்களும் எம்எல்ஏ எம்பிகளும் பிரதமருமே கூட அந்த படத்தை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்குது. அதற்கு உதாரணமா நான் காஷ்மீரி ஃபைல்ஸ் படத்தை சொல்லுவேன். ஸோ இப்போ திருப்பி திருப்பி இந்த வந்து எங்க நம்மளை கொண்டு வந்து விடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைச்சது என்னன்னா, இப்போ இந்த ஏற்கனவே ஒரு படம் சொன்னேன்ல, இந்த நாடகங்கள்ல இருந்து சினிமா வருது அப்படின்னதுக்கு, அதற்கு ஒரு புத்தகம் நான் ரெஃபரன்ஸ் நான் எடுத்துக்கிட்டது. சமீபத்தில் நான் படித்து ரொம்ப வியந்த ஒரு புத்தகத்திலிருந்து தான் எனக்கு இந்த தகவல்கள் எல்லாமே கிடைச்சது. அந்த புத்தகத்தினுடைய பெயர் தண்டோராக்காரர்கள், திரு தியோடர் பாஸ்கரன் எழுதினது. சினிமாவை நேசிக்கிற, எங்கிருந்து கலையின் வடிவம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு மாறி மாறி கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிற ஒவ்வொருவருமே நான் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு நான் சொல்லுவேன். அது ஆங்கிலத்திலையும் இருக்குது, மெசேஜ் பியரர்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்குது. ஆ மங்கை அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு புத்தகம் அது. இரண்டாவது பி எஸ் பாண்டியன் எழுதின அந்த கட்டுரை. இது ரெண்டுமே தமிழ்நாட்டு அரசியலை, சினிமாவும் அரசியலையும் பற்றி தெரிந்து கொள்பவர்களுக்கான ஒரு கைடாக இருக்கும் இது ரெண்டும். இது தாண்டி ஒரு விஷயம், நான் எங்கே போனாலும் நான் பதிவு செய்கிற ஒரு விஷயத்தை இங்கேயும் நான் பதிவு செய்யணும்னு விருப்பப்படுறேன். நான் சொன்னேன்ல, உலகம் முழுவதும் வந்து திரைப்படங்கள் எடுக்கப்படுது அப்படின்னு, அரசியல் சார்ந்த திரைப்படங்கள் எடுக்கப்படுது அப்படின்னு. அதில் ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு படத்தை நான் வந்து சில சமயங்கள் பார்க்கும்பொழுது யார் இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. நம்ம பார்ப்போம், யாராவது ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்ப்போம். பார்க்கும்பொழுது ஒரு கணத்தில் தோணும், இவ்வளோ ஒரு ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ கனமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, யார் இந்த இயக்குனர் அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் எனக்கு பல தடவை நடந்த அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னால், அவை அனைத்துமே பெண் இயக்குனர்களாக இருந்திருக்கிறாங்க. நான் செல்மா படத்தை பார்க்கும்போது எனக்கு அது யார் இயக்கினதுன்னு தெரியாமல் தான் நான் பார்த்தேன். ஒரு கட்டத்தில் வந்து அந்த படத்தில் இவங்க பேசியிருப்பாங்க, ஓப்ரா வின்ஃப்ரே அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க. அந்த அலபாமாங்கிற ஒரு இடத்துல ரொம்ப வருஷமாக அங்கே உள்ள கருப்பின மக்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. எனக்கு ஓட்டுரிமை வேணும்னு ஒரு வயதான ஒரு அம்மா, அதாவது ஓப்ரா வின்ஃப்ரே நடித்த கதாபாத்திரம், தொடர்ந்து வந்து அவங்க அந்த அங்கே உள்ள கவுண்டி கலெக்டர் மாதிரி இருப்பார்ல, அவர்கிட்ட டிஸ்ட்ரிக்ட் அந்த மேஜிஸ்ட்ரேட், அவர்கிட்ட போய் போய் ஒவ்வொரு தடவை நிற்பாங்க. ஒவ்வொரு தடவை ரிஜெக்ட் பண்ணுவார். அவங்க ஒவ்வொரு தடவையும் அவங்க கேட்பாங்க, அவங்க வந்து ஜென்ரல் நாலேஜ், உனக்கு என்ன தெரியும் இந்த சொசைட்டியை பற்றி, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன கேள்வி வேணாலும் கேளு, நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அவர் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க. இவருக்கு எப்படி வந்து அவங்கள மடக்கிறதுன்னு தெரியாது. அதனால் ரொம்ப சிக்கலான, அவருக்கே தெரியாத ஒரு கேள்வியை வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க. அவங்களால யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. அது கிட்டத்தட்ட அந்த கேள்வி எப்படி இருக்கும்னா, இந்த ஊரில் எத்தனை காக்கா பறக்குது அப்படிங்கிற ஒரு அதற்கு இணையான ஒரு கேள்வியாக இருக்கும். அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது, ரிஜெக்டட் அப்படின்னு கொடுத்துடுவாங்க.
இது மாதிரி அந்த ஏரியாவில் எங்களுக்கு வாக்குரிமை வேணும்னு சொல்லியே நடந்த மிகப்பெரிய ஒரு வன்முறை, ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டம் வந்து வன்முறையாக மாறினதான் பிளாக் சண்டேன்னு சொல்லி இன்றைக்கும் அந்த நாட்டில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அலபாமா பகுதியில். அதை தான் வந்து செல்மா அப்படிங்கிற பேரில் எடுத்துருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஓப்ரா வின்ஃப்ரேயினுடைய இந்த பர்டிகுலர் சீனை பார்த்துட்டு தான் நான் அப்படியே பாஸ் பண்ணிட்டு யார் எடுத்தது இந்த டேரக்டர்னு பார்க்கும்போது ஈவ டூவர்னே அப்படின்னு ஒரு டேரக்டர் பற்றி கேள்விப்படுறேன். அப்போ அவங்க வந்து எடுத்த மற்ற படங்களை எல்லாமே பார்க்குறேன். இப்படி உலக அளவில் எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் எந்த பெண் இயக்குனராக இருந்தாலும் தலா ஒரு அரசியல் பதமாவது எடுக்காமல் அவர்கள் இருந்ததே இல்லை. இது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நான் ஆண் பெண்ணுன்னு இயக்குநர்களில் பிரிக்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் ஒரு வசதிக்காக நான் சொல்கிறேனே, உலகத்தில் எந்த மூலையில் ஆண் எடுத்த படத்துலையும் அதில் ஒரு அரசியல் கருத்து இருக்குதான்னு பார்த்தா நிறைய ஆண் இயக்குநர்கள் பண்ண எழுதி எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் எந்த பெண் எடுத்தாலும் அரசியல் படங்கள் எடுக்கிறாங்கங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு நியூசிலாண்டினுடைய, நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நியூசிலாண்டாக இருக்கட்டும், ஒரு துருக்கியிலேருந்து வந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு லெபனின் விமன் டைரக்டராக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், ஒரு இந்தியாவிலேருந்து எடுத்த ஒரு ஒரு இயக்குநராக இருக்கலாம், யாரை வேணாலும் நீங்கள் அந்த இடத்துல பொருத்தி பார்க்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய நாட்டை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல அவங்க பயப்படவே இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கு அந்த அந்த பயமே இல்லை. அவங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட சூழல்லேருந்து நம்ம படம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். நம்ம வந்து கேமரா எடுத்துகிட்டு போகிறதும் கிட்டத்தட்ட வந்து ஒரு துப்பாக்கி ஏந்தி போகிறதும் ஒன்று தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தன்னை நோக்கி எப்போவுமே வந்து ஒரு ஒரு அரசாங்க அவங்க சொல்லுவாங்க, எப்போவுமே என்னை நோக்கி எந்த நேரத்துலையும் வேணாலும் கைது செய்யலாங்கிற ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதா நான் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 25 பெண் இயக்குநர்களுடைய படங்களையாவது நான் பார்த்துருப்பேன். அத்தனை பேரும் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். அப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு இதில் இந்த அரசியல் படங்கள் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆணோட தொடர்புடையும் போது இந்த பெண்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் தர்ற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் அரசியல் படங்கள் எது மாதிரியாக வந்துட்டுருக்குது அப்படின்னா, தொடக்கத்திலிருந்தே நீங்கள் வந்து இந்த பராசக்தி படம்னு நான் சொல்லும் பொழுதே அதற்கு பிறகு அடுத்தடுத்து வந்த இயக்குநர்கள் நேரடியான பிரச்சாரம், இது மாதிரியான பராசக்தி மாதிரி நேரடியான பிரச்சாரங்களை தரலேனா கூட அப்போல நிறைய இயக்குநர்கள் பேரை சொல்ல முடியும். நான் தொடர்ந்து பழைய இயக்குநர்களினுடைய படங்களை வந்து பார்த்துட்ருக்கேன், ஒரு தொடர் எழுதிட்டுருக்கேன், அதுக்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு இயக்குநருமே அவர்களுடைய படங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிருஷ்ண் பஞ்சு ஒரு 15 படம் இயக்கியிருக்கிறாருன்னா நான் 15 படங்களையும் பார்க்குறேன். ஏடி கிருஷ்ணசாமி ஒரு 4 படங்கள் இயக்கியிருக்கிறாருன்னா அதை பார்க்குறேன். சுந்தர்ராவ் நட்கர்னி வந்து ஒரு 5 படங்கள் எடுத்திருக்கிறாருன்னா அந்த 5 படங்களையும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ உள்ளவங்களில் யார் யார் வந்து அப்போதைய அரசியல் தலைவர்களோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் யார் வாசித்திருக்கிறார்களோ, யார் யாருக்கு சுயம் சார்ந்த ஒரு கொள்கை இருந்திருக்குதோ, அத்தனை இயக்குநர்களுமே அவர்களுடைய படங்களில் அரசியல் சார்ந்து நிறைய கருத்துக்களை வச்சிருக்கிறாங்க. பிரச்சாரமாக இல்லாட்டினா கூட ஒரு காட்சியிலேயோ அல்லது ஏதாவது ஒரு கதாபாத்திரம் மூலமாகவோ அவங்க தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டே இருந்திருக்கிறாங்க. இது ரொம்ப தமிழ் சினிமாவில் நடந்த மிக முக்கியமான ஒரு பதிவாக நான் பார்க்குறேன். பழைய படங்கள்னா அது ஒரு மாதிரி அழுகையாகவும் அப்படி இருக்கும், சோகமாக இருக்கும், அது இல்லை. ஒரு 60களுக்கு ஒரு 50களுக்கு முன்னாடி, அந்த 60-65க்கு முன்னாடி வந்த படங்களில் பெரும்பாலான இயக்குநர்கள் தீவிரமாக அவங்க நினைச்சதை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு ஒரு இப்போ மாதிரி ஒரு சோஷியல் மீடியா மாதிரியான காலகட்டம் அது இல்லை, இன்ஃபர்மேஷன் ஏஜ் கிடையாது. ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் மொத்தமே எத்தனை பேர் இருப்பாங்க, 2000, 3000, 4000, 10000 வச்சுக்குவோமே. ஒரு கருத்து 10000 பேருக்கு போய் சேரும், மறுநாள் செய்தித்தாள்கள் வழியாக படித்தவர்களுக்கு மட்டும் போய் சேரும். ஆனால் ஒரு சினிமாவில் நீங்கள் ஒரு கருத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அது லட்சக்கணக்கானவர்கள் கிட்ட போய் சேருது. அவங்க திரும்ப திரும்ப அந்த கருத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா, நம்மளே வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா எத்தனை பேர்கிட்ட சொல்கிறோம். படம் ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறது இல்லையா, அது மாதிரி அவர் நம்ம நினச்ச உடனேயே இந்த படம் இது நல்லா இருக்குது அப்படின்னா அவர்கள் தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. வாய்மொழியாக வந்து அது பரவுது, இந்த காட்சி ரொம்ப நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நம்மளுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி தான் வந்து அரசியல் கருத்துக்கள் சினிமா மூலமாக ரொம்ப அதிக அளவில் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பிறகு வந்து சினிமாவிலிருந்து முதல்வர்கள் வரலான்னு சொல்லும் பொழுது படங்கள்
பொழுதுபோக்கு படங்களாக நம்மளுக்கு மாறுது. அதற்கு முன்னாடி அரசியல் பேசினவர்கள் தான் பிற்பாடு அரசியலுக்கு வந்த பிறகு படங்களை பொழுதுபோக்கு சாதனமாக மாற்றினாங்க, அல்லது அதை விரும்பினார்கள். அவங்க அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 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 விதமான ஒரு வணிக ரீதியான படங்களாக அப்படியே மாறி இருக்கும். இப்போ இன்றைக்கு காலகட்டத்தில் திரும்ப எல்லா மாநிலங்கள்லேயும், இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்கள்லேயும் அரசியல் ரீதியான படங்கள் வெளிவந்தபடி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் அது குறித்து அவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அறிவு இருக்குதுல்ல, அது மிக முக்கியமானதாக இருக்குது. நீங்கள் வந்து விவேக் அக்னிஹோத்ரி நினைக்கிறேன் அந்த படம் எடுத்தவர், அவர் மாதிரி வந்து நீங்கள் நாலு பேர் வரலாம், ஐந்து பேர் வரலாம், வர 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 இன்னொரு பக்கம் இது எங்களுடைய பிரச்சனை, இது எங்களுடைய அரசியல் சார்ந்த பார்வை அப்படின்னு சொல்கிறதுக்கான இயக்குனர்கள் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. அதை சுவாரஸ்யமாகவும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்குமான கலைஞர்களும் இன்றைய தேதியில் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. நமக்கு தேவைப்படுறது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், நாம் நாளைக்கு படைப்பாளர்களாக ஆகும் பொழுது நம்மிடம் உள்ள ஒரு அரசியல் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கிற பட்சத்தில் திரையில் எப்படி காட்டணுமோ, மக்கள்கிட்ட போய் பிரச்சாரமாக இல்லாமல் எப்படி அந்த ஒரு ஊடகமாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படிங்கிறது இன்றைக்கு எழுதப்பட்ட ஒரு விதி. இது இன்னைக்கு உள்ள ஓடிடியினுடைய காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் சினிமா வந்துடுச்சு, எல்லாருமே பார்க்குறோம், நம்ம வீட்டிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னு, மொபைல் எல்லார் கையிலும் இருக்குது, யார் வேணாலும் படம் எடுக்கலாம் அப்படிங்கிற காலகட்டத்திலையும் கூட நாம் எடுக்க தயங்கிட்டு தான் இருக்கிறோம். அதை வெளியிட ஓடிடி தளங்களுமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், முன்னாடி மாதிரி கிடையாது நம்மளுக்கு தெரியும், இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி நம்மளால் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமானது. அதைத்தான் நான் வந்து பதிவாக வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். நீலம் தொடரில் அவங்க சொன்ன மாதிரி ஒரு தொடர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம இப்போ பேசின அதே ஒரு அடிப்படையில் தான் அது அந்த தொடர் எழுத ஆரம்பித்தது. இப்போது நான் சொன்ன சினிமா எல்லார் கையிலையும் வந்துடுச்சு அப்படி கிடையாது. இன்றைக்கே இவ்வளவு சவால் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது, நம்ம கையில் ஃபோன் கேமரா இருக்குது, நம்ம நினச்சா நம்மளுடைய ஃபோன்லேயே கூட இன்னைக்கு படம் எடுக்கலாம், நாமளே கூட ஃபோனில் எடிட் பண்ணிக்கலாங்கிற ஒரு காலகட்டத்திலேயே நம்மளுக்கு இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் பொழுது, சினிமா நம்ம கைக்குள்ளே வந்த பிறகும் கூட இவ்வளவு இருக்கும் பொழுது, 40 வருடங்கள் 50 வருடங்களுக்கு முன்பாக இருந்த சினிமா யார் கையில் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு தா அப்படின்னு நம்ம இந்தா வச்சுக்கோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து படம் பண்ணலாம்னு சொல்லும் போது இல்லாத வீரியம், ஒருத்தங்கள்ட்ட நம்ம பிடுங்கும் போது நம்மளை அறியாமலே ஒரு ஃபோர்ஸ் வந்துடும், கொடு அப்படின்னு பிடுங்குவோம்ல, அந்த வீரியத்தை அப்போது உள்ளவங்க வந்து படத்தில் காட்டியிருக்கிறாங்க. அப்போது வந்து இப்போ வந்து ஒழுக்கப்பட்டவர்கள்லேருந்து படம் எடுத்தவங்க, பெண்கள் படம் எடுத்தவர்கள், கருப்பின மக்கள் படம் எடுத்தவர்கள், இவர்கள் எல்லாருடைய படங்களையும், ஆரம்பகால படத்தையும் சரி இப்போ வரைக்கும் வெளியே வர்ற படங்களையும் நீங்கள் சரி, வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் அவங்க படம் எடுக்கலை. ஏன்னா அவர்கள் அதை வெறும் அந்த கலையை வந்து அவர்களுடைய ஒரு ஆயுதமாக பார்க்குறாங்க, அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. இப்படி சரித்திரத்தை மாற்றிய படங்கள், வெற்றி பெற்ற படங்கள், சொல்லி வச்சு வெற்றி பெற்றணும்ல சில படம், நான் படம் எடுக்கிறேன் எனக்கு திறமை இல்லைன்னு சொன்னேன்ல, நான் எடுத்து காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்ற படங்களை பற்றி எழுதணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதுவும் யாரிடமிருந்து அந்த குரல் வந்தது, சினிமா அவர்கள் கையில் போகும் பொழுது அந்த சினிமாவினுடைய குரல் என்னவாக மாறியது அப்படிங்கிறது தான் அந்த தொடர் எழுதினதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. தொடருக்கும் இந்த உரைக்கும் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நன்றி தோழர். மிக முக்கியமான ஒரு விஷயத்த சினிமா பற்றியும் அதில் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு இருக்கிற அரசியல் இது மாதிரியான விஷயங்களை பற்றி ரொம்ப டீப்பாக பேசினாங்க. இந்த நிகழ்வு வந்து அவங்க தீபா சொல்கிற மாதிரி என்னென்னா ரொம்ப ஒரு ஒரு அப்சிராக்டாக அதை ஒருங்கிணைக்கணும் தான் நான் நினச்சேன் ஆக்சுவலாக. அதனால தான் வந்து அந்த வழக்கமாக அந்த பேச்சாளர் யார் அந்த எழுத்தாளர் அவங்களுக்கு கீழே அந்த தலைப்பு போட்டு பண்ணாமல் இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணால் போதும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா இது வந்து நீளம் ஒருங்கிணைக்கக்கூடிய நீளம் படைப்புகளை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம இருந்துடக்கூடாது. தொடர்ச்சியாக வந்து கடந்த 30 வருஷத்தில் ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ண கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து
அதை பற்றி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பேசுகிற மாதிரியான ஒரு டிஸ்கஷனை உருவாக்கணும். அப்புறம் வந்து ஒரு டைரக்டர்னுடைய ஒரு அஞ்சு படத்தை எடுத்துட்டு அந்த அதை பற்றி ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணணும். இது மாதிரி நிறைய விதங்களில் வந்து இது மாதிரியான கூட்டங்களை ஒருங்கிணைக்கணும்னு நாங்கள் தொடர்ச்சி யோசிச்சுட்டே இருக்கோம். இது மாதிரி வந்து ஒருத்தவங்க பேசுறது இன்னொருத்தவங்க கேட்குற இந்த ஃபார்மட்டே இருக்கக்கூடாது, இன்னும் அதை மாற்றி வேற ஒன்றா பண்ணணும்னு நம்ம நண்பர் ஏ.பி. ராஜசேகர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கார். இன்னும் எத்தனை வருஷமாக ஒரு நாலு பேர் பேசுறது, இவ்வளோ பேர் கேட்குறதுக்கு அப்படின்னு. ஆனால் அந்த இந்த வடிவத்தை, இந்த உரையாடலுடைய வடிவத்தை நம்ம மாற்ற வேண்டி இருக்கின்ற அதே நேரத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ இன்றைக்கி ஒரு சாட்டர்டே ஈவினிங்கில் இவ்வளோ டெடிக்கேட்டடாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு க்ரௌடுக்கிட்டே நான் அதை சொல்ல வேண்டியது இல்லை. ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு சின்ன ஆர்வமும் ஒரு டெடிக்கேஷனும் இருக்குது இந்த கூட்டத்தில் வரணும், அதில் ஏதோ ஒன்று கேட்கறதுக்கு நமக்கு இருக்குது அப்படின்ற மனப்பான்மை இருக்கானா. சமூக வலைத்தளத்தினுடைய காலத்தில் நம்ம என்ன, நமக்கு எவ்வளோ சுதந்திரமாக நம்ம செயல்படுறதுக்கும் எழுதுறதுக்குமான சூழல் நமக்கு உருவாக்கி வச்சுருக்கோ, அதே வேளையில் நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மனநிலையும் இந்த சமூக வலைத்தளம் உருவாக்கி வச்சுருக்கு. இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நமக்கெல்லாம் வந்து ஒரு 200-300 லைக்ஸ் வந்ததுன்னா அது நம்ம திட்டம் எவ்வளோ புக் எழுதியிருக்கான், அவனுடைய அனுபவம் என்ன, அவன் என்ன சொல்ல வரான், அவனுக்கு விஷயம் தெரியுதா இல்லையா, எதை பற்றியுமே ஒரு கவலைப்படாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம சில விஷயங்களை மீளாய்வு பண்ணுறதுக்கு, டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு பல விதமான பிளாட்ஃபார்மும் வந்து இருக்கக்கூடிய. இப்போ நீளம் இதனுடைய தன்மையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரசியல் இப்போ பேசக்கூடிய இப்போ ஒரு நிரப்பிரிகை காலத்தினுடைய ஒரு தன்மையும் அதுக்குள்ளே இருக்கும், தலித் முரசு அந்த ஒரு தன்மையும் இருக்கும், ஒரு இலக்கிய பிரதியாகவும் அது இருக்கணும். அதே சமயத்தில் இன்றைக்கி கண்டம்பரரியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை பேசக்கூடிய ஒரு இதழாகவும் இருக்கணும், அது ஒரு லைஃப் ஸ்டைல் மேகசனாகவும் இருக்கணும் அப்படின்னு எந்த வடிவத்தை இதுக்கு நம்ம தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு 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 யோசனை இருந்துகிட்டே இருக்குது. அந்த இதழை நம்ம என்னவாக இருக்கணும், ஸோ இவ்வளோ விஷயங்களையும் கூடுமான வரைக்கும் ஒரு டிஸ்கஷனுக்கு கொண்டு வர்ற ஒரு வேலையை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதில் முதல் மொழியாக நாங்கள் இந்த முயற்சியை நாங்கள் பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக ரொம்ப பர்டிகுலரான சில டாபிக்ஸை மட்டுமே எடுத்து அதை ஒரு டீட்டெயிலாக ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இது மாதிரியான ஒரு ஒரு லைவ் ஃபோரம் வந்து நாங்கள் கண்டிப்பாக உருவாக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம பண்ணுவோம்.